ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கத்தால ரோஜா செடிக்கு நிறைய தளிர் வர எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரோஜா பாருங்கள், இந்த ரோஜா ஏற்கனவே நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். நிறைய தளிர் இருக்குது, நிறைய பூக்களும் பூத்துது. இந்த செடி பூக்கள் சீக்கிரமாக கட் பண்ணாத இருந்ததுனால நிறைய சீடு ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லா கிளையிலையும். நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால இது கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணிடணும் இந்த சீடு வேண்டான்ட்டு. அதாவது ரெண்டு பிரான்ச்சஸோ இல்லை ஒரு பிரான்ச்சஸில் மட்டும் சீடு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடணும். அது பாருங்க, இந்த மாதிரி இது பாருங்க, இதுலேயே இருக்குது சீடு. ஏன்னா பூ லேட்டாக கட் பண்ணிட்டா அதில் சீடு வந்துடும், செடி அதுக்கப்புறமா வளராது. அதுக்காக நம்ம கட் பண்ணிடணும். இது பாருங்க, கொஞ்சம் இறக்கி, அதாவது இப்போ இங்கே தான் பூன்னு வச்சுக்கோங்க, இங்கே சீடு வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் இறக்கி இது அஞ்சாவது இலைக்கு தான் கட் பண்ணோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணும்போது நல்லா திக்கான பிரான்ச்சஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும், செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். நம்ம அந்த மாதிரி இறக்கி கட் பண்ணுறதுனால இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே தளிர் வந்திருக்கு. அதனால நான் என்னென்னா அந்த மொட்டை மட்டும் அந்த சீடு உருவானது மட்டும் மேலே பிரான்ச்சஸ் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே தளிர் வந்துருச்சு, அதனால் நம்ம தளிர் வர்றது வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்துல வருது, அதனால் நம்ம அதையும் பார்த்துட்டு கட் பண்ணணும். இப்போ இந்த அதாவது ஒரே கலையில் நிறைய பூ இருந்தப்போ சீடு வந்துருச்சு, நம்ம பூ கட் பண்ணாததுனால இப்போ இதை மட்டுமே நான் விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டால் நல்லா திக்கான பிரான்ச்சஸ் கிடைக்க நம்மளுக்கு பூக்கள் நிறைய வரும். இப்போவே பாருங்கள், நம்ம பூவெல்லாம் கட் பண்ணாததுனால இந்த இடத்துலையே தளிர் வந்துருச்சு. நம்ம லேட்டானதுனால நம்ம முன்னாடி அதுக்கு தான் கட் பண்ணணும்னு சொல்கிறது. இப்போ இந்த செடியில் வந்து தளிரே இல்லை, இப்போ தான் பூ பூத்து முடிஞ்சிச்சு. நம்ம திருப்பி தளிர் வர்றதுனால கத்தால யூஸ் பண்ணுறது. நம்ம ரெண்டு விதமாக கத்தால யூஸ் பண்ணலாம். அப்புறங்க இது வந்து கத்தாழை, அலுவீரா. இது வந்து அலுவீரா வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் கம்போஸ்டில் கூட நீங்கள் போடலாம். நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது சொல்கிறேன். இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே தோலெலாம் எடுத்துடணும். அதாவது நான் ஒரு செடிக்கு மட்டும்தான் சொல்கிறேன், ஒரு கால் பங்கு ஒரு கத்தாழையில் ஒரு கால் பங்கு நம்ம இந்த மாதிரி மேல் பாகத்தில் கொஞ்சம் திக்கான இடத்துல பக்கம் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஜெல் இருக்கும். இது வந்து நம்ம ஒரே ஒரு செடிக்கு அளவு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜெல் எடுத்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் வரணும். இப்போ இது ஒரு டீஸ்பூன் அளவு தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா நீங்கள் நைட்டே பண்ணி வச்சா கூட ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போ தான் ஊற்றி விட்றேன் நான். நீங்கள் சப்போஸ் நைட்டுக்கே பண்ணிவிட்டு நான் ஊற்றப்படுறேன்னா கூட நீங்கள் நைட்டே கூட செஞ்சுக்கலாம். நைட்டு போட்டு இந்த மாதிரி நல்ல தூளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜெல்லு மட்டுமே நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் விடணும். அதே போல் இந்த கத்தாழை செடி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு செடி காஞ்சி போகுது, சரியாகவே வளரலன்ற செடி கூட நம்ம இந்த கத்தாழை யூஸ் பண்ணலாம். இப்போ காஞ்சி போகுதுன்னா செத்து போகுதுன்னா நம்ம அந்த செடிக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா உயிர் பெறும் செடி, அதாவது உயிர் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம செடியெல்லாம் வளர்க்கும் போது கத்தாழை செடியும் நீங்கள் வளர்க்கணும் நிறைய. இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜெல் எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த செடியில் தான் தளிர் இல்லை, அதனால நான் இதில் ஊற்றுறேன். அந்த செடிக்கு வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது சீடெல்லாம் உருவந்து வந்து நம்ம வேறு மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணியில். நிறைய பேருக்கு கொஞ்சமாக ஒரு செடிக்கு எவ்வளோ போடுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கு இதை வச்சு காமிக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த செடிக்கு வந்து ஏற்கனவே தளிர்லாம் நிறைய இருக்குது. பாருங்கள், இங்கெல்லாம் வந்திருக்கு, இங்கெல்லாம் வந்திருக்கு, மேலெல்லாம் கூட இப்போ நான் காமிச்சிருக்கேன் சீடு உருவானதுக்கப்புறம். இப்போ நம்ம இது வந்து இப்போ ரொம்ப நீங்கள் ஜெல்லு எந்த அளவுக்குன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும் மேல் பக்கத்தில், அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வந்துடும்.
இப்போ இதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்லேஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி தொட்டியில் வச்சு கூட இந்த மாதிரி கத்தியெல்லாம் இந்த மாதிரி லேசாக தருகிடணும். அதாவது சின்ன சின்னதாக பீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக போடக்கூடாது. நான் வந்து மெலிசாக போடுறதுனால லென்த்தில் கட் பண்ணுறேன். சப்போஸ் இப்படி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோலோட கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போடலாம். அந்த மேலே இருக்கிற தோல், உள்ளே இருக்கிற ஜெல்லு எல்லாமே அந்த சாயலுக்குள்ளே கலந்துடணும். இந்த மாதிரி நம்ம போடும்போது ரொம்ப பசுமையாக இருக்கும். செடி கூட நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதாவது இது வந்து மந்த்லி ஒன்ஸ் அப்படிலாம் இல்லை, 2 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதுக்குன்ட்டு அடிக்கடி போடணும்னு அவசியம் இல்லை. இதோட 2 மந்த்துக்கு நம்ம கொடுக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து நிறைய போட மாட்டேன். இப்போ ஒரு இந்த மாதிரி எருவெலாம் கொடுக்கும்போது 3 மாதமோ 2 மாதமோ அந்த மாதிரி தான் கொடுப்பேன். மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் வர கிச்சன் வேஸ்டெல்லாம் கூட போட்டு நான் போடுவேன். ஏன்னா நமக்கு எது ஈஸியோ அது பண்ணும்போது தான் செடி நல்லா வளரும். உங்களுக்கும் நீங்கள் என்ன போடுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த எருவே கூட போட்டுங்க வரலாம். நடுவில் 3 மந்த்துக்கோ இதை 2 மந்த்துக்குண்டு இந்த மாதிரி கத்தால நல்லா மண் சாயலுக்குள்ளே நல்லா கலந்து விடணும். நீங்கள் மேல் மண்ணிலே இந்த மாதிரி சாயலில் கலந்து விட்டிங்கன்னா தண்ணி தெளி ஊற்ற நம்மளுக்கு மக்கிடும். அதே போல் வெயிலில் எப்படி நம்ம வந்து ரோஸ் பிளான்ட் வந்து வெயில் வச்சுருவோம் சன்லைட்டில், அப்போ இந்த கத்தாலெல்லாம் கூட மக்கிடும் அந்த ஹீட் பட்டு. இந்த மாதிரி நம்ம போடும்போது பிளான்ட் நல்லா வளர ஆரம்பிக்கும், மக்கும். அதாவது ரொம்ப குச்சியாக நிற்கிற செடி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ நான் கத்தால வந்து தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றுனேன், அந்த மாதிரி கரைச்சிட்டு ஊற்றுங்க. குச்சியாக நின்றுனா சப்போஸ் நல்லா தான் இருக்குது இந்த பிளான்ட்டு, இந்த எரு கொடுக்கணுன்னா அப்போ ஸ்லேஸ் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் செடிக்கு கத்தால செடிக்கு இந்த செடிக்கு வந்து ஊற்றிடலாம் கத்தால போட்டு. அந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். அதே போல் இப்போ ரொம்ப சீக்கிரமாக சீடு உருவானதுனால எடுத்துட்டேன். கொஞ்சம் நாள் கழித்து அந்த சீடு எடுக்கணுன்ட்டு ஒரே ஒரு பிரான்ச்சஸில் மட்டும் நான் சீடு விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம சீடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கட் பண்ணால் உங்களுக்கு சீடு வராது. ஏன்னா ரோஜா செடிக்கு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கத்தால் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பிளான்ட்டு நிறைய வந்து பசுமையாக இருக்கும். உங்களுக்கு செடி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக வளருது பாருங்க. ஏன்னா எந்த எரு போடுறதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது நல்லாவே இருக்கும். ஏன்னா நீங்கள் தெரியாத நிறைய கொடுத்தாதான் நம்மளுக்கு செடி பாதிப்பாகும். நான் கொஞ்சமாக போட மாதிரி இது வந்து ஒரே ஒரு பிடி அளவுக்கு நம்ம இதுக்குள்ளே போட்டிருக்கோம் அந்த கத்தால் கட் பண்ணிவிட்டு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.